வணக்கம் நண்பர்களே, தங்க தமிழச்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிவ வழிபாடு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். அதனால் சிவ வழிபாடு செய்யுங்கள் என கூறினால் உடனே, அட போயா, அவரை வழிபட தொடங்கிய பிறகுதான் பிரச்சனை பெருசாகிருச்சு என புலம்புவோரை பார்த்திருப்போம். மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான ஈசன் கெட்டவர்களை அழிப்பதோடு மட்டுமில்லாமல் நம் சிந்தைகளில் இருந்து கெட்டனவற்றை அழிக்கக்கூடியவர். பலருக்கும் சிவ வழிபாடு துவங்கியதும் ஒரு ஐயப்பாடு எழும். சிவனை வழிபடச் சொன்னார்கள். ஆனால் அப்படி செய்ய தொடங்கியதும் இருப்பதை விட அதிக சிக்கல் வருகின்றதே என்று. ஒருவேளை கூப்பிட்டதும் பக்தர்களின் குரலுக்கு செவி மடுக்க மாட்டாரா என்று கூட கேட்பதுண்டு. சிவன் இந்த பூ உலகின் தந்தையாக பார்க்கப்படுபவர். இவர் அனைத்து ஜீவராசிகளையும் பராமரிப்பதிலும் அவர்களின் கருமத்திற்கு ஏற்ற பிரார்த்தனைக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவர். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அதேபோல் அவர் அசைந்தால் இந்த அகிலமெல்லாம் அசையும். நம்மில் பலருக்கு தந்தையை விட தாயை அதிகம் பிடிக்கும். காரணம், அதிக அளவில் பாசத்தை பொழிபவர். தவறு செய்தாலும் நமக்கு துணையாக பேசுபவர். நாம் கேட்டதும் நமக்கு விருப்பமானதை செய்து தரக்கூடியவர். ஆனால் தந்தை அப்படி இல்லை. அவர் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தற்போது நாம் செய்யும் செயல் சரியானதா இல்லையா என சற்று ஆராய்ந்து கண்டிப்பாக செயல்படக்கூடியவர். நாம் ஒன்றை கேட்கும்போது அதை வாங்கி தரலாமா இல்லையா என யோசித்து நமக்கு சரியானவற்றை மட்டுமே தருவார். இதனால் நமக்கு பெரும்பாலானோருக்கு தந்தையை பிடிப்பதில்லை. ஆனால் அந்த குழந்தையே தந்தையான பின்னர் தன் பிள்ளைகள் ஏதேனும் கேட்கும்போதுதான் தெரியும், நம் தந்தை நமக்கு நல்லனவற்றை தான் செய்துள்ளார், அவர் சிந்தித்த ஒவ்வொரு நிமிடமும் நமக்காகத்தான் என்று. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு பொருளும் எளிதாக கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாது. அதனால் நமக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளில் இருந்து நமக்கு அனுபவம் எனும் படிப்பினை கொடுத்து பின்னர் நமக்கு வேண்டிய நற்பலன்களை நமக்கு அள்ளித்தரக்கூடியவர் சிவபெருமான். அனைத்தும் எளிதான விஷயமல்ல. இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் சமமாக பாவிக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்த்துவதுதான் தவக்கோலத்தில் இருப்பதும் உருவமற்ற அருவமற்ற அரு உருவ லிங்கமாய் காட்சி தந்து நமக்கு அருளக்கூடியவர். இதன் காரணத்தால் தான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் தந்தாலும் சிவனை நோக்கியே சிவனடியார்கள் சிவ பக்தர்கள் அவரையே சரணாகதி அடைகின்றனர். நீ இன்பம் கொடுத்தாலும் சரி, துன்பம் கொடுத்தாலும் அதனை மனதார ஏற்றுக்கொண்டு உன் திருவடி அடைவதே என் பாக்கியமாக கருதுகிறேன் என்பதை மனதில் பதிய வைத்து அவரை வணங்கும்போது அவர் அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கின்றது. அவர் நம் கர்ம வினைகளை தீரும் வரை சோதித்து அருள் புரியக்கூடியவர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அனைவருக்கும் ஈசனின் அருள் கிடைக்கட்டும். ஓம் நமச்சிவாய. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் தங்க தமிழச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திப்போம். நன்றி.